எக் டயட் ஃபார் வெயிட் லாஸ் உடல் இடை குறைக்க எக்கை சாப்பிடலாமா, அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்கு டயட் வந்து ஒரு கீட்டோ டயட்டோட வேரியேஷன் அப்படிங்கிறாங்க. கீட்டோ டயட் ரொம்ப 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 ஃபேமஸாக பாப்புலராக இருக்கிறதுனால எக்கு டயட் வந்து அதில் தழுவி அதை சார்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எக்கில் வந்து அவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குது, அவ்வளவு வந்து டென்ஸ் நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் இருக்குது எக்கில். ஸோ ஃபஸ்ட் என்ன, கோலின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது எக்கில். வைட்டமின் ஏ, பி அண்ட் டி நிறையா இருக்குது. அண்ட் எக்கில் வந்து புரத சத்தாகட்டும் கொழுப்பு சத்தாகட்டும் இதோட காம்பினேஷன், இதோட பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கேலரிஸ் ரொம்ப கம்மி, 77 கேலரிஸ் தான் இருக்குது ஒரு எக்கில். அதனாலேயே இந்த எக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த டயட்டிங் வேர்ல்டில். ஸோ எக்கை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு டயட் பிளானோட நாட் ஸோ குட், அவ்வளோ நன்மைகள் இல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உணவு மூலமாக மட்டுமே நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அதில் சில நன்மைகள் இல்லாமல் போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உணவு மட்டும் நம்ம பாடிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த ஃபுட்டுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஒரு சாப்பாடு நம்ம டெய்லி சாப்பிடும்போது நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது நம்ம பாடியில். நம்ம பாடி வந்து இது ஏதோ வந்து கெடுதல் நம்ம உடம்புக்கு அப்படின்னு நினச்சி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு அலர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. அதனால் ஒரே ஒரு சாப்பாடை மட்டும் நம்ம எப்போ பார்த்தாலும் கண்டினியூஸாக லாங் டேர்முக்கு சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எக்கில் வந்து ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபேட்டி ஆசிட்ஸோட பேலன்ஸோட ரேஷியோ வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஒரே ஒரு பர்சன்ட் தான் ஒமேகா 3 இருக்குது அண்ட் 14% ஒமேகா 6 இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. ஸோ இதே இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத ஃபுட்டை நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம பாடியில் கூடிய இந்த ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடோட இம்பேலன்ஸ் நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் லாங் டேர்மில் எக்கை மட்டுமே நம்பி ஒரு டயட்டை நம்ம வந்து பேஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறையா பேருக்கு வந்து எக் அப்படின்னு வரும்போது அது கொலஸ்ட்ரால் காஸ் பண்ணுமா, நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுமா, அதோட வந்து முட்டை அந்த எல்லோவை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒயிட்டை மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிறையா வந்து நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைகள் அந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னாக்க வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரும்போது 75% வந்து நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம பாடியே தயாரிக்கிறது, லிவரில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. 25% கொலஸ்ட்ரால் தான் நம்ம வெளியில் சாப்பாடு மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 25% கொலஸ்ட்ராலும் நம்ம பாடிக்குள்ளே வரும்போது பைல் ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ரீட் ஆகிட்டு அந்த கொலஸ்ட்ராலை வந்து நல்லா இமல்சிஃபை பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி வெளியில் தள்ளிடுறது அந்த கொலஸ்ட்ராலை. ஸோ நம்ம பாடி வந்து அதை சேர்க்கறது இல்லை. ஆனால் வந்து நம்ம வெளியிலேருந்து கொலஸ்ட்ரால் நம்ம கம்மியாக கொடுக்கும் போது தான் நம்ம பாடி வந்து ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் எக்கு சாப்பிட்டு உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகும், உங்களோட கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மை கிடையாது, அதுக்கு எந்த பின்னணியும் இல்லை. அதனால் நீங்கள் எக்கு ஒரு நாளைக்கு 4, 5 முட்டையோ சாப்பிட்டா உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகும், உங்களோட ஃபேட் லெவல் ஜாஸ்தி ஆகுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலை வந்து வச்சுக்க வேண்டாம். ஆனால் சொன்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு சாப்பாடை மட்டும் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, நம்ம பாடி வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஆன்டிபாடிஸ் காஸ் பண்ணும் அண்ட் ஒமேகா 3 ஒமேகா 6 இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் எக் வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் தான், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து டயட் பிளான் அப்படின்னு வரும்போது 2 different options இருந்தது நான் ரிசர்ச் பண்ணும்போது. ஒரு டயட் பிளான் பேர் 900 calorie எக் டயட் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டயட் பிளானில் வந்து எக், ஆப்பிள்ஸ், க்ரீன் டீ அண்ட் ஓட்மீல் இதை நாலுமே வச்சு ஒரு 900 calorie டயட் பிளான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளான் ரொம்ப பாப்புலராக நிறையா பேருக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டயட் பிளானில் என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பாயில்டு எக்ஸ் தான் எடுத்துக்கணும், வேறு எந்த ஃபார்ம்லையும் நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கூடாது. பாயில்டு எக்ஸ் 3 எடுத்துட்டு 1 cup க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. லன்ச்சுக்கு திருப்பி 3 boiled eggs, வேக வைத்த முட்டை, 1 apple அண்ட் 1 cup க்ரீன் டீ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஈவினிங்க்கு திருப்பி ஒரே ஒரு ஆப்பிள், 1 green tea
அண்ட் நடுவில் பசிச்சதுன்னா வந்து கேரட்டோ இல்லை வெள்ளரிக்காயோ இல்லை முளை கட்டினிய பயிறு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. திருப்பி நைட்டுக்கு வந்தால் க்ரீன் டீ தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. டின்னருக்கு வந்து ஒரே ஒரு கப் ஓட் மீலை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு ஓட் மீல் வந்து கொஞ்சம் மேலே வந்து லோ கார்போஹைட்ரேட் ஃப்ரூட்டோ நட்டோ ஃப்ளாக்ஸிஸோ நீங்கள் தூவி சாப்பிடலாம். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த டயட்டில் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்க்கு வந்து மூணு பாயில்டு எக்ஸ் வந்து ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ சாப்பிட சொன்னிங்கன்னா என்னால் சாப்பிட முடியாது. எனக்கு வந்து அந்த ஸ்பைஸ் இல்லை, இந்த மசாலாலாம் இல்லாமல் வெறும்னா பாயில்டு எக்ஸை சாப்பிட்டா ரொம்ப பிளாண்டாக ரொம்ப நாக்கு எனக்கு செத்து போயிடுனால அதை ஃபாலோ பண்ண முடியாது இந்த டயட்டை. அதனால தான் நான் வந்து ரொம்ப யோசிச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் 800 கேலரி டயட் பிளான் எடுத்தாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு வாரம் எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி எக் டயட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் என்னோட ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட், எனக்கு வந்து பண்ண முடியாது அந்த எக் டயட்டை. அதனால வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் வேரியேஷன் இருக்குது, அது இஸ் அ பெட்டர் வேரியேஷன். இந்த வேரியேஷனில் வந்து ரொம்ப லிமிட்டட் 3-4 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களால் கண்டினியூஸாக 1-2 weeks கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி ஃபாலோ பண்ணாலும் அந்த 1-2 weeks உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ செகண்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், அவங்க லீன் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எடுத்துக்கலாம், சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம், இல்லை டர்க்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க உங்கள் ப்ரோட்டீன் புரத சத்துக்கு. அதுக்கப்புறம் காய்கறிகள் பழங்களில் வந்து ஒரு 4 காய்கறிகள் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த 4 காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி எடுத்துக்கலாம், ஜுக்கினி எடுத்துக்கலாம், ஸ்பினச் இல்லை கேல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா கீரை வகைகள் எடுத்துக்கலாம், அப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த கீரையுமே வேக வச்சு சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் பசிச்சா நடுவில் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரூட்ஸில் வந்து வெறும் கிரேப் ஃப்ரூட் பம்பளி மாஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வேரியேஷன். பம்பளி மாஸில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அந்த இன்சுலினை ஷூட் அப் பண்ணுற தன்மை ஜாஸ்தி இல்லாததுனால அண்ட் மெட்டபாலிசம் வந்து அது பூஸ்ட் பண்ணுங்கிறதுனால இந்த பம்பளி மாஸ் பழத்தை வந்து இந்த வேரியேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வேரியேஷன் 1 ஆகட்டும் வேரியேஷன் 2 ஆகட்டும், வேரியேஷன் 2 வந்து இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். எனக்கு ப்ரோட்டீன் 4-5 சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ் 4-5 கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் டயட் பிளானில் வந்து நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்டுருந்தீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் ஒரு க்ளீன் டயட் ஃபாலோ பண்ணணும், க்ளீன் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வேரியேஷன் 2 வந்து நீங்கள் வந்து மாறுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன். வேரியேஷன் 1 நம்ம வந்து 2-3 ஐட்டம் தான் பார்த்தோம். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன்னா இட்ஸ் அ பெட்டர் வேரியேஷன் 2 இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அகெயின் இந்த வேரியேஷன் 2 வந்து 1-2 weeks ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முட்டை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து மீட்டு சிக்கன் ஃபிஷ் டர்க்கி வித் இந்த லோ கார்போஹைட்ரேட் கீரைகள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். 1-2 weeks நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு ஈட்டிங் பழைய சாப்பாட்டு முறைகள்லேருந்து இந்த மாதிரி புது சாப்பாட்டு முறைக்கு வரும்போது கேலரி டெஃபிசிட் ஆகிறதுனால ப்ளஸ் உங்களுக்கு ஓரளவு நியூட்ரிஷன் கிடைக்கிறது, எனக்கு காய்கறிகள் கொஞ்சம் இருக்குது, பழம் ஒன்று இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஓரளவு நியூட்ரிஷன் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு ஓரளவு வெயிட் லாஸ் ஆகும். பட் இதை வந்து கண்டினியூஸாக 1-2 weeks மேலே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மற்ற காய்கறிகள் கிழங்கு வகைகள் தவிர மற்ற காய்கறிகளை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் வெஜிடேரியன் ஆயிருந்தீங்கன்னா எக்கை மட்டுமே நம்பாதீங்க, சீஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, முளை கட்டின பயிர் வகைகள் இது எல்லாத்தையும் நிறைய சத்து இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இந்த டயட் பிளான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதில் எல்லா சத்தும் இருக்குது, இது ஒர்க், திஸ் வில் ஒர்க் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டயட் பிளானை நீங்கள் த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்புறமா கொஞ்சமாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 20% ஆஃப் யோர் டயட் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ப்ரௌன் ரைஸோ கொஞ்சமாக மில்லட்ஸ் வகைகளோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20% கார்போஹைட்ரேட்ஸ் வச்சுக்கோங்க, 40% ப்ரோட்டீன், 40% ஃபேட் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அது முடியாதவங்க 30% ஆகுது கார்போஹைட்ரேட்ஸ் வச்சுக்கோங்க, மீதி வந்து 35% ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும். பட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்க கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க வெயிட் லாஸ் ஆகும். எந்த டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களோட சாப்பிட்ற உணவை வந்து மாற்றிட்டே இருங்க. எனக்கு ஒரே உணவில் தான் நமக்கு வந்து பாடி அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். முட்டை சாப்பிட்டீங்கன்னா சீஸ் சாப்பிடுங்க, சீஸ் சாப்பிட்றதா இருந்தால்
சிக்கன் சாப்பிடுங்க, சிக்கன் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு தானியங்கள் முளைக்கட்டின பயிர்கள் சாப்பிடுங்க, தானியங்களில் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உங்களோட பழ வகைகளில் லோ கார்ப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிடும்போது உங்கள் பாடி வந்து ஒரே ஒரு ஃபுட்டுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சத்துக்கள் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பாடிக்கு கிடைக்கிறது. ஸோ ஃபைனலாக ஒரு ஷார்ட்டாக அதை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் டயட் 1 or 2 weeks நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மற்ற உணவு வகைகளையும் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு பாடிக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணும்போது தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.